வணக்கம் நண்பர்களே. இந்தியாவிலேயே முதன் முறையாக தமிழகத்தில் மிதக்கும் காற்றாலைகள் அமைத்து அதன் மூலமாக மின் உற்பத்தி செய்யும் ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் தற்போது கையில் எடுத்திருக்காங்க. அதை பற்றியான விவரங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதாவது தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் 900 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடற்கரை வந்து அமைஞ்சிருக்கு. அந்த கடற்கரை ஓரங்களில் அதிகமான காற்று, தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று இந்த மாதிரி காலங்களில் வந்து அதிகமாக வீசுகிறது. இதை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்வதற்கான காற்றாலைகள் அமைக்கும் திட்டத்தை தான் தற்போது தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கனவே நம்ம தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் அதிகமான காற்றாலைகள் வந்து அமைக்கப்பட்டு மின் உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் அதிகமான காற்றாலைகள் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக 8500 மெகாவாட் அளவிற்கான மின் உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இது இந்தியாவின் மொத்த காற்றாலைகள் உற்பத்தியிலிருந்து 34%. இந்தியாவிலேயே அதிகமாக காற்றாலைகள் கொண்ட மாநிலம் நம்ம தமிழகம்தான். இதில் தற்போது கடற்கரை ஓரங்களிலையும் கடல்களிலையும் காற்றாலைகள் அமைத்து அதன் மூலமாக மின் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு திட்டத்தை தான் இப்போதைக்கு தமிழ்நாடு அரசாங்கமும் டென்மார்க் அரசாங்கத்தோடு ஒரு ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க. காற்றாலைகள் மூலமாக மின் உற்பத்தி செய்கிறதுல உலகத்திற்கே டென்மார்க் நாடு முன்னோடியாக இருக்கிறது. கடல்களுக்கு நடுவே மேம்பாலங்கள் அமைக்கிறதுக்கு தூண்கள் அமைக்கிற மாதிரி இங்கேயும் காங்கிரீட் திட்டுகள் வந்து கடல்களுக்கு நடுவே அமைச்சு அதில் உயரமான காற்றாலை கம்பங்கள் அமைச்சு அதன் உச்சியில் காற்றாலைகளை சுழல வச்சு அதன் மூலமாக மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த திட்டங்களை வந்து தமிழ்நாட்டில் செய்யக்கூடியதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இது எங்கே அமையப்போகுது அப்படின்னா மன்னார் வளைகுடா பகுதியிலையும் அதை சுற்றியுள்ள அதன் அருகிலே உள்ள சின்ன சின்ன தீவுகள்லையும் தான் இதை அமைக்க வந்து ஒரு திட்டமிட்டிருக்காங்க. இதுக்கு இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு 35,000 கோடியிலிருந்து 70,000 கோடி வரைக்கும் செலவாகும் அப்படின்ற ஒரு கணிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக 4000 மெகாவாட்டிலிருந்து 10,000 மெகாவாட் அளவிற்கான மின் உற்பத்தி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.